हाई स्टूडेंट्स वेलकम टू अर्श मीडिया स्कूल्स पत्तना अप्डेट्स देवपड़ी अब्डीना अर्श मीडिया चैनल सब्सक्राइब पन्नी बेल आइकन ऑन वच्चुकोंगे इप्पो वांग स्टूडेंट्स एना अप्डेट कडच्चिरुक्कु अप्डी सोल्लिट्टु पार्क्क आरंभिक्कलाम இந்த ஒரு வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு அதிரடியாக அறிவித்த ஒரு அறிவிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த சமீப காலமாகவே பார்த்திங்க அப்படின்னா கோவிட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியே தெரியல. எக்ஸாம்ஸ் இருந்துங்கிற நேரமாக இருந்து ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கோவிட் இன்க்ரீஸ் ஆகாதா இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரெடியூஸ்டு சிலபஸ் பக்கம் போயாச்சு எல்லாரும். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு இப்போ ஒரு அறிவிப்பை வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஏன் இந்த அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே குழப்பமாகவே இருக்குது. ஒருவேளை கோவிட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கா தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஸோ எனிவே நாம் இந்த டீடைல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கலாம். அதாவது என்ன அறிவிப்பு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். தமிழகத்தில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் ப்ரோ ஆல்ரெடி இருக்கேன்னு சொல்லி தெரியாத நபர்கள் கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கோவிட் குறைஞ்ச காலத்துலேருந்து ஒரு கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்க அப்படின்னா என்னது மாஸ்க் போடுறது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதனால் ஸ்கூல்ஸ்லேயுமே மாஸ்க்கெல்லாம் அவ்வளோவா கவனிக்கிறது இல்லை. ஏன் மாஸ்க் போடாமல் வந்தாலும் யாரும் எதுவும் கேட்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி தான் இருந்துகிட்டு இருக்கு இந்த கடைசி ஒரு மந்த் தான். ஏன்னா கோவிட் வந்து நல்லா குறைஞ்சிருச்சு, என்ன சுத்தமாக போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இருந்தது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் கோவிட் இன்க்ரீஸ்னஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி மாஸ்க் போட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கோவிட் இன்க்ரீஸ்னஸ் இருக்கிற மாதிரி இல்லை. இது இந்த மாஸ்க் போட சொல்லியிருக்க அறிவிப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா டெல்லியில் 20% மேலே பார்த்திங்க அப்படின்னா கோவிட் பாதிப்பு அதாவது முந்தைய நாட்களை விட கூடிட்டு கூடிட்டு வந்துகிட்டு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 320 மேற்பட்டவங்க 400 மேற்பட்டவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோவிட் வந்து டெல்லியில் பதிவாயிருக்குது. இது வந்து போன வாரத்தை விட நாட்டில் இந்த வாரம் கோவிட் பாதிப்புடைய சதவீதம் வந்து கூடிட்டு வர்றதை காமிக்குது. போன வாரம் ஏதோ 0.5% தான் இருந்தது நெகட்டிவ் சாரி பாசிட்டிவ் வர சதவீதம். இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா 2% மேலே அதிகரிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ கோவிடோட இன்க்ரீஸ்னஸ் இந்தியாவுக்குள்ளே அங்கங்கே வர ஆரம்பித்த காரணத்தினால ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா போய் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் பார்த்திங்க அப்படின்னா சுகாதாரத்துறை மாஸ்க் போடுறது கட்டாயம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதன் மூலயமா நமக்கு என்ன பயன் அப்படின்னா கோவிட் பரவுறது கொஞ்சம் காலத்துக்கு தவிர்க்கப்படும். இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் வர நேரத்தில் கோவிட் வந்து கொஞ்சம் காலத்துக்கு நம்ம மாஸ்க் போட்டு சேஃபாக இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் காலத்துக்கு நம்மகிட்ட இருந்து விலகியே இருக்கிற காரணத்தினால நம்ம எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் கோவிட் வந்து நமக்கு தேவையில்லை, அதாவது என்ன சொல்கிறது தேவையில்லைன்னு என்னமோ அதை வச்சுட்டே இருந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. தேவையில்லைங்கிறது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லாக்டவுன்ஸ் இதெல்லாம் மறுபடியும் அவசியமாக இருக்காது அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். ஸோ லாக்டவுன்ஸ் இதெல்லாம் மறுபடியும் அவசியமாக இருக்காத பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒர்க்ஸ் எல்லாம் நீட்டாக நடக்கும். தமிழ்நாடு ஒரு மேல்நோக்கிய பாதையில் கொண்டு போகிறதுக்கு வழியாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஸ்லாங்கை தான் சொல்ல முடியும் இந்த அறிவிப்புக்கு. ஸோ இன்றைக்கி கிடச்சிருக்கிற அப்டேட் இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ். கோவிட் காரணமாக இந்த பாதிப்பும் நம்ம தமிழகத்தில் இதுவரைக்கும் இல்லை. ஸோ இந்த அறிவிப்பு வெளியிட்டது வந்து ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் இன்னொரு நல்ல அப்டேட்டோட உங்களை வந்து